கன்னியாகுமரி அருகே விபத்தில் சிக்கி காயமடைந்த நபருக்கு முதலுதவி செய்யக்கூட செவிலியர்கள் இல்லாததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். நாகர்கோவில் அடுத்த வட்டவாளை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் இளைஞருக்கு காயம் ஏற்பட்டது. இதை அடுத்து அருகிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றபோது அங்கு முதலுதவி செய்ய மருத்துவர்களோ செவிலியர்களோ இல்லை. இதை அடுத்து காயமடைந்த இளைஞரை ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பொதுமக்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாக்குவாதம் செய்தனர். சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தில் நீலகிரி என பெயரிடப்பட்டுள்ள சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பணியை முடித்து மாதவரம் நெடுஞ்சாலை வந்தடைந்தது. மெட்ரோ ரயில் வழித்தடம் மூன்றில் மாதவரம் பால்பண்ணை முதல் கெல்லிஸ் வரை 9 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகளுக்கு 7 இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதில் சுரங்கம் தோண்டும் பணிக்காக நீலகிரி என்ற இயந்திரம் கடந்த ஆண்டு அக்டோபர் 13 முதலமைச்சரால் மாதவரம் பால்பண்ணையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அங்கு 1.4 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கம் தோண்டும் பணியை முடித்துவிட்டு நீலகிரி இயந்திரம் திங்கட்கிழமை மாதவரம் நெடுஞ்சாலையை வந்தடைந்தது. இதை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர்.